எல்லாருக்கும் வணக்கங்க புதையல்களை பற்றி நம்ம அதிக அளவில் கேள்விப்பட்டிருப்போம் பழங்கால கோயில்களாகட்டும் இல்லை அப்படின்னா ஏதாவது சிலை அமைப்போ இல்லை வீடுகளோ எதர்ச்சியாக குழி தோன்றப்பவோ நமக்கு புதையல்கள் கிடச்சிருக்கு ஆனால் சிலர் புதையல்களை நாகங்கள் பாதுகாக்கிறதவும் புதையல் தோண்ட பூதம் கிளம்புன கதை அப்படின்ற பழமொழிகளும் இருக்குங்க புதையலை தேட போய் நிறைய பேர் அந்த புதையல் இல்லாமல் வந்திருக்காங்க நாகங்கள் அந்த புதையல்களை காக்கிறதாகவும் பல நம்பிக்கைகள் நம்ம கிட்டே இருக்கு சில கதைகளும் சொல்லப்படுது சில இடத்துல சில கோயில்களில் புதையல்கள் இருக்கு அதை இன்ன வரைக்குமே பாம்புகள் பாதுகாத்துட்டு வருதுன்னு அந்த மாதிரி எந்தெந்த கோவில்களில் புதையல்களும் எங்கெல்லாம் நாகங்களால் பாதுகாக்கப்பட்ட புதையல்கள் கிடைச்சிருக்கு அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க இதுவரைக்கும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கக்கூடிய பட்டனை பண்ணி அப்படியே நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீவர்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் முதலாவதா ஆந்திர மாவட்டத்துல சென்னூர் அப்படின்ற கோட்டையில இருக்கிறதா சொல்லக்கூடிய அந்த புதையல பத்தி பாக்கலாங்க திம்மராஜா அப்படின்ற கட்டப்பட்ட அந்த கோட்டையில ஒரு இடத்துல புதையல்கள் இருக்கிறதா மக்களால பெருமளவு நம்பப்பட்டு வந்தது இந்த விஷயம் எல்லா இடத்துலயுமே பரவினதன் காரணமா ஆந்திர அரசாங்கமும் அங்க என்ன இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க சுங்கத்துறை சார்பில் ஸ்கேனர் மூலம் சென்னூர் கோட்டையை சுற்றி சோதனை செய்யப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய கோட்டையை சுற்றி மூன்று இடங்கள்ல சுரங்கம் அமைக்கப்பட்டதுங்க கோட்டைக்கு செல்லும் வழியில் பன்னிரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு வைரத்திற்கான மூலக்கூறு இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க தொடர்ந்து மத்திய அரசோடு அனுமதி பெற்று வைரம் பிரித்து எடுக்கிறது பற்றி சுங்கத்துறை அதிகாரிகள் ஆலோசனை நடத்துறதா சொல்லப்படுது விஜயநகர அரசர்கள் ஆட்சியின் கீழே இந்த கோட்டை இருந்ததாகவும் போர்ச்சுகீசியர்கள் போர் தொடுத்து வந்தபோது அந்த மன்னர்கள் இந்த கோட்டையின் கீழே இருக்கக்கூடிய சுரங்கத்துல பல கோடி ரூபாய் மதிப்பிருக்கக்கூடிய தங்கம் மற்றும் வைர வைடூரியங்கள் அடங்கிய புதையல்களை பதுக்கி வைத்ததாகவும் கூறப்படுதுங்க இந்த புதையல்களை மூன்று தலை நாகம் பாதுகாத்து வரதாகவும் மக்கள் நம்பிட்டு இருந்தாங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இதை உறுதி செய்ததா நம்பப்படுது எல்லா மக்களும் இந்த இடத்துல புதையல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க இந்த நிலையில மோட்டார் மூலம் கிணற்றில் இருக்கக்கூடிய நீரை வெளியேற்றும் பணி தீவிரமா நடைபெற்றிருந்திருக்கு இதே வேகத்துல பணிகள் நடந்தால் ஓரிரு நாளில் புதையலை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா அகழ்வாராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய அகழ்வாராய்ச்சியின் போது புதையல் இருப்பதன் குறிப்பு போல பதினோரு படிகளும் தேவதை சிலைகளும் மூன்று தலை பாம்பின் சிலையும் மட்டும்தான் கிடைச்சதா சொல்லப்படுது இந்த நிலையில ஆந்திர மாநில தொல்லியல் துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு கோட்டையில புதையல் இருக்கிறதா அரசுக்கு தெரிவிச்சிருக்காங்க இதையடுத்து அங்க தேடப்பட்ட அந்த புதையல் வேட்டையில அவங்களுக்கு யானையின் தந்தம் குதிரைகளோட எலும்புகள் மட்டுமே கிடைச்சிருக்கு தந்தங்களும் எலும்புகளும் எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னு தொல்லியல் துறை அதிகாரிகள் ஆராய்ச்சி செஞ்சுட்டு வராங்களாம் இதை தொடர்ந்து கிணறு ஸ்கேனர் கருவிகளை கொண்டு அதிகாரிகள் சோதனை செஞ்சு இதில் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா கோட்டைக்கு போற வழியில இருந்து தர்கா அருகே மலைப்பகுதி வரைக்கும் வைரமலை இருக்கிறதா தெரிஞ்சு கொண்டிருக்காங்க இரண்டாவதா நம்ம பார்க்க போறது கூட ஆந்திர மாநிலத்துல தாங்க நடந்திருக்கு பலநூறு நூறு ஆண்டு காலமா ஒரு நாகப்பாம்பு இறைவனோட சிலைய ஒன்று காத்து வந்திருக்கு அத பத்தி தான் பார்க்க போறோம் ஜேசிபி இயந்திரம் கொண்டு ஒரு இடத்தை தோண்டி கொண்டிருக்கையில எங்கிருந்தோ வந்த நாகம் ஒண்ணு ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் குறிப்பிட்ட அடிக்கு மேல தோண்ட விடாம தடுத்திருக்கு இது என்ன மாயோ ஏன் இந்த நாகம் நம்ம தடுக்குது அப்படின்ற அங்க இருக்க எல்லாருமே வயந்திருக்காங்க அங்க ஜேசிபியால பணி செஞ்சுட்டு இருந்தவங்க கூட அந்த ஜேசிபியை நிறுத்திட்டு அங்க என்னதான் இருக்கு அப்படின்னு கையில தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க சிறிது அந்த ஒரு இடத்தை மட்டும் லேசாக தோண்டி பார்க்கிறப்போ ஒரு கடவுளோட சிலை அங்க வெளிப்பட்டிருக்கு அந்த சிலைக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த நாகம் அந்த மாதிரி செஞ்சிருக்கு அப்படின்னா அங்க இருந்தவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க புதையல் அப்படின்றது காசோ, தங்கமோ வைரமோ வைடூரியமோ மட்டும் இல்லைங்க இது போன்ற பழமையான சிலைகளும் சில அரியத்தக பொக்கிஷங்களுமே புதையல்கள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பாகூர் அப்படின்ற இடத்துல இரண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு பக்கத்தில் ஜேசிபியை வச்சு குழி தோன்ற போது அங்கே ஏதோ சிலை மாதிரி தட்டுப்பட்டிருக்கு உடனடியாக குழி தோன்ற பணிகள் அப்படியே நிப்பாட்டிட்டு அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க ஆனால் இதை அதிகாரிகள் பொருட்படுத்தாம வரவே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது இதை தொடர்ந்து அந்த இரவு அந்த பள்ளத்தை சுற்றி சுற்றி ஒரு நல்ல பாம்பு பலம் வந்திருக்கு அங்கே இருக்கக்கூடிய தெருநாய்கள் எல்லாம் கொலைக்க ஆரம்பிச்சிருக்குங்க இந்த சத்தத்தால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அங்கே என்ன இருக்க அப்படின்னு பார்த்துருக்காங்க அந்த குழியில இருக்கக்கூடிய அந்த கல்லை ஆட்டி பார்த்தப்போ அது சிலை அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த சிலையை தூக்கம் முற்பட்ட போது அங்க பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சிலைகள் கிடைச்சிருக்கு அந்த சிலைகளை இது நாள் வரைக்கும் அங்க சுற்றி வந்த அந்த பாம்பு தான் காவல் செஞ்சிருக்கு அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள் நம்பியிருக்காங்க அடுத்ததா ஓசூர் அடுத்த பொத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் புதையல்கள் இருக்கிறதா நம்பப்படுது இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட கொள்ளையர்கள் எப்படியோ ஏதோ ஒரு பௌர்ணமி நேரத்துல அங்க பல குழிகளை தோண்டி பார்த்துருக்காங்க ஆனா அங்க மர்மமான முறையில் குழிகள் இருந்தது மட்டும்தான் மக்கள் பார்த்துருக்காங்க அங்க புதையல்கள் கிடைச்சதா இல்ல அந்த கொள்ளையர்கள் யாரு என்ன கிடைச்சது இல்ல புதையல்கள் எடுக்காமலே போயிட்டாங்களா அப்படின்ற விஷயம் கடைசி வரைக்குமே கண்டுபிடிக்கப்படவில்லை அப்படின்றது தான் உண்மை அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துலயும் இந்த புதையல்களை பழங்காழமா நாகங்கள் பாதுகாத்துட்டு வந்ததா சொல்லப்படுதுங்க அடுத்ததான் இந்த வீடியோல எந்த கோவிலை பத்தி பாக்க போறோம் அப்படின்னா உலகத்திலேயே ரொம்ப பெரிய பணக்கார சாமியாகவும் முதல்ல இருக்கக்கூடிய சுவாமியாகவும் கருதப்படுறது இந்த பத்மநாபன் சுவாமி கோவில் தாங்க இது கேரளாவில இருக்கு இங்க பல புதையல்கள் இருக்கிறதா நம்பப்படுது கலியுகம் தொடங்கி சரியா தொண்ணூத்தி அறுபத்தி நாலாம் நாள் கழித்து இந்த கோவில் கண்டெடுக்கப்பட்டதா குறிப்புகள்ல இருக்கு இந்த கோவில் பத்தி கேள்விப்பட்டவங்க உலகம் அழிய போகுதா அப்படின்னு பீதி கொள்றாங்க கோயில்களின் ரகசிய அறைகள் ஐந்து மட்டுமே திறக்கப்பட்டதா சொல்லப்படுதுங்க ஏகப்பட்ட ரகசிய அறைகள் இந்த கோவில்ல இருக்கிறதா சொல்லப்படுது இதில் இருக்கக்கூடிய ஆறாவது அறையை நம்ம திறந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உலகம் அழிஞ்சிடும் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களால் நம்பப்படுது திறக்கப்பட்ட இந்த அறைகளில் தங்கம் வெள்ளி வைரம் வைடூரிய நகைகளின் கிடச்சிருக்கு இதோட மதிப்பை கணக்கிட்ட போது எல்லாருக்குமே மயக்கம் வர அளவு வந்துருச்சாங்க கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் கோடி மதிப்புள்ள பொருட்கள் ஒரு கோவிலில் முடங்கி இருக்கிறது தெரிய வந்திருக்கு இதில் மேலும் அதிர்ச்சிக்குள்ளாக கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கடைசி அறைன்னு சொல்லக்கூடிய அந்த மர்ம அறையை நம்ம திறந்தோம் அப்படின்னா இப்போ திறக்கப்பட்ட இந்த ஐந்து அறைகளில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை விட பல மடங்கு அதிகமான பொக்கிஷங்கள் அந்த அறையில் இருக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க ஆனால் அந்த அறைய நம்ம திறந்தோம் அப்படின்னா உலகம் கண்டிப்பாக அழிஞ்சிடும் அப்படின்னு கருதுறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மர்ம அறைய நாகங்கள் பாதுகாத்துட்டு வர்றதாகவும் ஒரு நம்பிக்கை இருக்கு இதன் காரணமாக தான் அந்த அறையை திறக்கக்கூடாதா அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் நிறைய பொக்கிஷங்கள் இருக்காங்க இதை மையமாக தான் இந்த அறையை திறக்கக்கூடாது அப்படின்னு சிலர் இங்கே இந்த அறைகளை திறந்தோம் அப்படின்னா உலகம் அழியும் அப்படின்ற நம்பிக்கையை காரணமாக காட்டுறதாகவும் சொல்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய அந்த மர்ம அறைன்னு சொல்லக்கூடிய பி அறையை திறக்கணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பாம்புகளை சாந்திப்படுத்துறதுக்கு பாம்புகளுக்கான மந்திர தந்திரங்கள் தெரிஞ்சவங்களால மட்டும்தான் அந்த அறைய திறக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு சமயம் இந்த மந்திரம் தெரிஞ்ச யாரோ ஒருவர் அந்த அறைய திறக்கவும் முயற்சி செஞ்சதா ஒரு கருத்து நிலவுதுங்க ஆனா அவங்களால அந்த அறைய திறக்க முடியல அப்படின்னு சொல்லப்படுது காரணம் பாம்புகளை சாந்திப்படுத்தக்கூடிய சரியான மந்திர தந்திரங்கள் இந்த இந்த திறக்க முயற்சி செஞ்சோம் அழியறது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க மர்மமான புதையல்களை நாகம் பாதுகாத்துட்டு வருதா அப்படின்றத பத்தின இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இதுவரைக்கும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே